உரிச்சு உப்புக்கண்டம் தடவுறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியலை, சில பேர் நேராகவும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு காட்சி தான் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்களுக்கு சிறப்பாக செஞ்சு விட்டுருக்கு. கிரவுண்ட் அட்டாக் அப்படிங்கிறத உன் வாழ்க்கையில் நினைக்கவே கூடாதுன்னு டயாபரை கிழித்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய அது பயங்கரமான எச்சரிக்கை. வாழ்க்கையில் இப்படி ஒரு மிரட்டலை இதுவரைக்கும் ஆப்கானிஸ்தானில் கூட அமெரிக்கா சந்திச்சிருக்காது. அப்படி ஒரு மிரட்டல் அடிக்கலாம் தேவையில்லை, இந்த ஒரு மிரட்டலே போதுமானது அப்படிங்கிறாங்க விவரம் அறிஞ்சவங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாத்தையும் தாண்டி ஹவுதிகள் செய்திருக்கக்கூடிய சம்பவங்களும், பெஜஸ்கியான் ஈரானுடைய அதிபர் கத்தார்க்கு ஏன் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும், ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா, ஜலலி அவர் போடக்கூடிய கணக்கு என்ன, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோர்ஸ் என்ன உங்களுக்கே நல்லா தெரியும், ஆயில், கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஒரு 5 அடிக்கு திறனோம் அப்படின்னா தண்ணி வரும், அவங்க ஊரில் கச்சா எண்ணெய் வரும். ஸோ இந்த அளவிற்கான சோர்ஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் இருக்கிறதுனால தான் அந்த பகுதி அவ்வளவு வளம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. அவ்வளவு அழகான ஒரு தேசம் இருக்குது அப்படின்னா அதன் மீது மற்றவர்களுக்கு ஆசை வரும். சில திருடர்கள் மட்டும்தான் அதை அபகரிக்க முயற்சி செய்வார்கள். அதே மாதிரி தான் ஈராக்கில் சதாம் ஹுசேன் அப்படிங்கிற நபர் மீது வீண்பலி சுமத்தப்பட்டு அவரை எப்படி அப்புறப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வரலாறு படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்த குறி ஈரான் தான். ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு நாடாக ஈரான் இருக்குது. அதனுடைய தலைவர் கமினி அவர்கள் இருக்காங்க. கமினி அவர்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற கேள்வி. அப்படின்னா கமினி அவர்களுக்கு பிறகுனா என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை நோக்கி தான் இப்போ இஸ்ரோல் பயணப்படுது. இது அவர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் இருக்கு. ஏன்னா அவங்க போட்டு வச்சுருந்த அந்த லிஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஒரே ஒரு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காயின் அப்படின்னா இது கமினி அவர்கள் தான். ஸோ ஈரானுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மீது டோட்டலாக இஸ்ரேல் இன்று இரவு அட்டாக்கை நிகழ்த்துமா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வி. இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் டைரக்டாக கத்தாருக்கு போயிருக்காரு. ஸோ டோஹால அவர் என்ன மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாரு, அதில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கத்தார் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை முன்னெடுக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதுக்கான பதில் அடுத்தடுத்து தான் நமக்கு கிடைக்கும். பட் அவர் போயிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் கத்தாருடைய ஒரு ஒன் ஆஃப் த ஏரோப்ளைன் வந்து காசா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரவேற்க தகுந்தது தான், எய்டெலாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க கத்தார், வாழ்த்தலாம். இவ்வளவு பேசக்கூடிய அமெரிக்கா கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க. அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்குது, அமெரிக்கா கிட்ட வளங்கள் கிடையாது. பட் ஈரான் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய்ங்கிற மிகப்பெரிய வெப்பன் இருக்குது. இந்த வெப்பன் தான் அவங்களுடைய காசு. பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா முறிச்சதுக்கு பிறகு தான் டாலர் மீதான அச்சம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. அதனால் ஒட்டுமொத்த சோர்ஸையும் தனதாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியா முழுவதும் பதற்றத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை திருடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில உலக அரசியல் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அந்த வகையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவிலேருந்து எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கோ, சிரியாவிலேருந்து ஈராக்லேருந்து எந்தெந்த இடங்கள்லாம் நீ ஏர்பேஸ் வச்சுருக்கியோ அந்தந்த இடத்த புறம் தட்டி தூக்கிடுவேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான். இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை கொடுத்துருக்கு. அது மட்டுமல்ல, என்னுடைய எண்ணெய் வயல்கள் மீது நீ கை வச்ச அப்படின்னா உனக்கு சோர்ஸாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எப்படி இந்த உபக்கில் இருக்கக்கூடிய டீம் இருக்குல்ல, அந்த டீம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சோர்ஸ் வச்சுருக்காங்கன்னு ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்த பூரா நான் அழிச்சிருவேன், எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு எனக்கான சுதந்திரமே எனக்கு இல்லை, என்னுடைய நாட்டினுடைய சுதந்திரம் கிடையாது, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு என்னுடைய சகோதரன் வாழ்வதற்கான வாய்ப்பை நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா
நீ வாழ்றதுக்கு தேவையான, நீ வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு கூட பெட்ரோல் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை பார்த்து பயந்து போய் கிடக்கு அமெரிக்கா. அதனால் சத்தமே இல்லாமல் கம்மன்ட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவும் கூட ஈரான் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த எண்ணெய் வித்து அப்படின்னு சொல்லி வரத்தும் சரி டோட்டலாக கட் ஆகிடும். ஸோ நிர்கதியாக போயிடும், ஒட்டுமொத்த உலகமுமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய நிலை வரும். இப்போ உலக நாடுகள் எல்லாமே சத்தமே இல்லாமல் ஃபோன் போட்டு அமெரிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளியாகக்கூடிய ரிப்போர்ட்டாக. இது பத்தாது அப்படின்னு அன்சருல்லா மீடியா ரிப்போர்ட் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. ஹவுதிகள் தொடர்ச்சியாக 3 குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூஸ் மிசைலை வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு. அக்டோபர் 1 அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நல்ல நாளே இல்லை போல். நாலா பக்கமும் அவர்களுக்கான தாக்குதல் அப்படிங்கிறது நிகழ்ந்த வண்ணமாக இருக்குது. யூகே கப்பலை முடிச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிற தகவலையும் எக்யாசின்வா தகவலாக பதிவு செஞ்சுருக்காங்க. கோதிலியா மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூகே கப்பல் டெஸ்ட்ராய், அதுதான் விஷயம். சரி, எண்ணெய் வயல்களை தாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போது அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்துச்சு அப்படின்னா கூட இஸ்ரேல் சும்மா இருக்குமான்னு கேட்டால் ஈரான்கிட்ட ரொம்ப பெரிய அளவில் அவங்க வாய் பேசுறதுக்கு காரணம் அணு ஆயுதங்கள். அந்த அணு ஆயுதத்தை பேஸாக வச்சுருக்கக்கூடிய தளங்கள் மீது ஏன் அட்டாக் நிகழ்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அடுத்த கட்ட வாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கொடுத்த F-35 உள்ளிட்ட அந்த 20க்கும் மேற்பட்ட அந்த மிசைல் எல்லாத்தையும் விமானம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க ஈரான். அப்போ இஸ்ரேல் இனிமே தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு போய் இன்னொரு நாட்டின் மீது போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க ஈரானுடைய அணு ஆயுதங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் அடுத்த கட்டமாக நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அமெரிக்கா அடுத்து நவம்பர் வரைக்கும் அவங்களால ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இஸ்ரேல்கிட்ட இன்னும் என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா பழைய ஆயுதங்கள் தான் இருக்குது. அதை பயன்படுத்தி அவங்க ஈரானை அட்டாக் செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ஈரானை அடிப்பதற்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது தான் புரியுது. ஜப்பானோட நியூ பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீகுரு இஸ்பியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். எப்பா இப்போ தானே நீ புதுசாக வந்திருக்க, உனக்கு என்ன வரலாறு எதுவும் தெரியுமா தெரியாதா, நீ வாட்டுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து யூஎஸ் என்ன சொல்கிறாங்களோ அதான் நாங்கள் கேட்போம், அந்த வகையில் வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறது இஸ்ரேலுக்கு தான் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு குழந்தை டயப்பர் போட்டு பார்த்துருக்கலாம், ஆனால் வளர்ந்து கட்ட ஒரு ஆசாமிகள் டயப்பர் போட்டு சுற்றுறது அப்படிங்கிறது உலகத்தில் மிடில் ஈஸ்ட் பகுதியில் யார் செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட நபர்கள் தரைவழி தாக்குதலில் சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காக ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் போகிறாங்க. ஹிஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஈகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை, இஸ்ரேலுடைய படை, அந்த படையை விரட்டி அடிச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து இறந்து போயிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 7 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. உடனே வந்த வீரர்கள் திருப்பி ஓட்டம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டனில் ஓடி வராங்க. ஓடி வரும்போது சொல்கிறாங்க, ஐயா நமக்கு தரவழி தாக்குதல் சரியாக வராது, ஹமாஸ்டையும் தரவழி தாக்குதலாம் அடி வாங்கினோம், வான்வெளியிலேயே நம்ம டிராவல் பண்ணலாம், யார் இல்லாத இடத்துல நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போகலாம், தரைவழி தாக்குதலில் போனால் அடிக்கிறாங்கப்பா, அதுவும் அடித்தாலும் பரவாயில்ல, பாவண்டா அவங்க அவுத்து விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு இஸ்ரேலுடைய நிலைமை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டால், இந்த ஈகோஸ் படை வாங்கியிருக்கக்கூடிய அடிகளை நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அந்த காட்சிகளை நம்ம இங்கே திரையிட்டு காண்பிக்க முடியாது, அதுக்கு யூடியூப் அனுமதிக்காது, நம்மளும் சட்டத்தை மீறுறது கிடையாது. ஹிஸ்புல்லாவினுடைய புர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல், அதன் மூலயமா தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் மூலயமா இஸ்ரேலுடைய படைகள் வந்து ஓடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த காட்சிகளை திரையிட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. பங்களாதேஷினுடைய நிலைமையை ஈரானுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய திட்டமாக பார்க்கப்படுது. பங்களாதேஷில் உங்களுக்கே தெரியும், இப்போது அதனுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய யுனிஸ், அவர் அமெரிக்காக்கிட்ட இருந்து நோபல் பரிசு வாங்கிய வரலாறுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 3 மாணவரை வைத்து பெரிய அளவில் போராட்டங்கள் பண்ணி
அங்கே இருக்கக்கூடிய பிரதமரையே ஓடவிட்ட கதைகள்லாம் பங்களாதேஷில் நிகழ்ந்தது. அப்படி ஈரானுடைய சுச்சுவேஷனை மாற்றுறதுக்கும் ஈரானை டம்மி பீஸாக கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கும் தன்னுடைய பொம்மையை எப்படி உக்ரைனில் வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ண வைக்கிறாங்களோ ஈரான்லையும் அதே மாதிரியான பொம்மையை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. பட் பெஜஸ்கியான் ஒரு பொம்மையாக இருந்தால் கூட அங்கே முடிவெடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கமினி அவர்கள்ட்ட இருக்குது. ஸோ கமினி ஒருத்தர் தான் அங்கே பாக்கி இருக்கார். இஸ்ரேலுடைய அடுத்த இலக்கு ஈரானுடைய நியூக்ளியர் பேஸ் இல்லை, ஈரானுடைய அணு ஆயுதங்கள் இல்லை, ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் அல்ல, மேன் பவர். இஸ்ரேல் அடுத்து தட்டி தூக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அவங்க கொக்கரிக்கிறது, அவங்க கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறது கமினி அவர்களுடைய மறைவு. இந்த வார்த்தை நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய ப்ரேயராக இருக்குது. அக்டோபர் 4ஆம் தேதி அவர் பேசுவார், அதை நம்மளும் கேட்க தான் போகிறோம். ஏன் இஸ்ரேல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை விட ரொம்ப உக்கிரமாக செய்வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஆண்டனி குட்ரஸ், உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவர், ரைட்டா? போர்ச்சுக்கல் எந்த நாடுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்முடைய ரொனால்டோ இருக்கார்ல, கால்பந்து விளையாட்டு வீரர், அவருடைய நாடு தான் போர்ச்சுக்கல். அந்த நாட்டில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த ஆண்டனி குட்ரஸ். கொஞ்சம் நியாயமான மனுஷன் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா சொல்லிச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு தலையாட்டிட மாட்டார், கொஞ்சம் யோசித்து தலையாட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவரை நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறதுனால அவரை அந்த நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டாங்க. நீ வந்த அப்படின்னா உன்னை அக்யூஸ்டுன்னு சொல்லி நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இஸ்ரேல். இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு செய்தி. உலகத்தினுடைய அமைதி புறா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளரை நான் கைது பண்ணுவேன்னு ஒரு நாடு சொல்லுது அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருப்பாங்க. அப்போ ஐசிசி இவங்களையே தண்டனை விதிக்கக்கூடாது, நெதன்யாவுக்கு ஏன் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க, யாரும் செய்ய மாட்றாங்க. அந்தளவுக்கு துணிச்சல் மிகுந்த நாடுகள் எதுவும் இல்லை போல். ஆரம்பத்திலேயே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சேன்ல, என்னன்னு அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை, இனிமேல் இஸ்ரேலுக்கு நீங்கள் ஆயுதங்கள் வழங்கினீங்கன்னா அமெரிக்காவினுடைய தளங்களை நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது? மிடில் ஈஸ்டில் மிக முக்கியமான பகுதிகள், சிரியா, லெபனான் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலையுமே அமெரிக்க தளங்கள் இருக்குது. ஈராக்லையும் இருக்குது. ஈராக்கில் போடான்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பேர், 2000 பேர் இருக்காங்க. உங்களுடைய எல்லா தளங்கள்லையுமே அடித்து காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களும் காலி ஆகிடும், யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, எங்களுடைய எண்ணெய் வயல்கள் தான் உங்களுக்கு குறி அப்படின்னா ஒட்டுமொத்த எண்ணெய் வயல்களையுமே நாங்கள் தீப்பிடிச்சி எரிய வச்சுருவோம். என்னோடய பொருளை நான் ஆயிடுச்சா உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாது, அமெரிக்காவில் ஒத்த வாகனம் கூட ஓடாது. அப்போது இவ்வளவு பெரிய ஒரு கிரைஸா அமெரிக்கா ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா தான் காரணம், மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடும். பைடன் நவம்பர் மாதம் எலெக்ஷன் வேறு கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அமெரிக்கா, இஸ்ரேலை சைலண்ட்டாக உட்கார வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளவு நாள் வேர்ல்டு நியூஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஈரானுடைய பெஜஸ்கியான் பிரசிடெண்ட் அவர்களுக்கு தோல்வி, ஜலலி அவர்களுக்கு வெற்றி. ஏன் இப்படி சொல்கிறோம்? கமினி அவர்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. எப்பா நீ அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்க, நீயும் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்க, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் நீ தான், பெஜஸ்கியான் நீ முதல்ல சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பெஜஸ்கியான் இல்லை போர் வேண்டாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கார். ஜலலி அவர்கள் போர் பண்ணியே ஆகணும், எண்ணற்ற இஸ்லாமியர்கள் நம்ம நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜலலி அவர்கள் சொன்னதை கேட்டு கமினி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறாங்க. இது பெஜஸ்கியானுக்கு மிகப்பெரிய அளவிலான அசிங்கமாக பார்க்கப்படுது. மேற்குலக அடிமைன்னு நம்மளை சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம், மக்களால் இவ்வளோ தூரம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், ஆனால் கமினி நான் அவர் தான் முடிவெடுக்கிறார், இப்போ எந்த அதிகாரமும் இல்லாத நான் எதற்காக அப்படிங்கிற கேள்வியை அவர் அவருக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கார். ஆனாலும் கத்தாருக்கு போயிருக்காரு, அவருடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல கத்தாரில், பட் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. இந்தியா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குங்க, கேட்டுக்கோங்க. ஈரான் பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த மெசேஜ். அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து விடுங்கள் ஈரானுக்கு போவதை. வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நான் எதுக்கடா நடுக்காட்டுக்குள்ளே நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக போகிறேங்கிற கதையாக. இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஈரானுக்கு போக போகிறாங்க? இப்போ பிரச்சனை அது இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கடுமையாக இருக்கலாம், ஆனால் வந்து பிரச்சனை அது கிடையாது. ஒரு இந்தியனாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் சரியானதா?
யாரும் ஈரானுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு போகலாமா? அப்போ இஸ்ரேலில் எது பாதிப்பும் இல்லையா? அப்போ இந்தியாவினுடைய நினப்பு என்ன மாதிரியான நினப்பாக இருக்குது? இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மோடிக்கு ஃபோன் போட்டு 10,000 பேர் ஆட்கள் தேவை, அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 130,000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்களும் ஓகே சொல்கிறாங்க. இப்போது இந்தியா மீது நமக்கு பாசம் இருக்குது, ஆனால் இந்திய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இந்திய தலைவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளும் ஏற்புடையதா அப்படின்னு கேட்டால், ஒரு இந்திய குடிமகனாக ரெண்டு நாடு போர் பண்ணுது அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் போகாதீங்கன்னு தானே நம்ம சொல்லணும். அப்போது இஸ்ரேலுக்கு மட்டும் போகலாம் அப்படின்னா இஸ்ரேல் ஏதோ பாதுகாப்பான நாடு மாதிரிலாம் இருக்குது, போய் அங்கே போய் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ அறிவிப்பு கொடுக்கும்போது ஈரானுக்கும் இப்போ போகாதீங்க, இஸ்ரேலுக்கும் போகாதீங்க, அங்கே போரெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அதற்கு பிறகு போய்க்கலாம் அப்படின்னு தானே சொல்லணும். ஸோ இந்திய அரசு அது சொல்ல மறந்துருக்கலாம், இல்லை சொல்லியிருக்கலாம், சரியாக செய்தியாக வந்து சேராமல் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், ஈரானுக்கும் போக வேண்டாம், இஸ்ரேலுக்கும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல நிம்மதியாக வாழ்வோம், இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடக்குது, இங்கேருந்து அங்கே போய் எதுக்கு சிரமப்படுவானே? லெபனான், இஸ்ரேல், சிரியா இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியர்கள் இப்போதைக்கு போகிறத தவிர்த்துக்கலாம். இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஸோ கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுக்குது அப்படின்னா அதை விழிப்போடு அந்த செய்திகளை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அவங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கலாம், அதை தாண்டி வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் சில நாடுகளுக்கு இப்போதைக்கு போகிறது, படிக்க போகிறது, வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இந்தியாவில் வேலை பார்த்து மேட் இன் இண்டியா அப்படிங்கிற அளவில் இந்தியாவினுடைய வளத்தை பெருக்குவதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும். அதுதான் ஒரு இந்தியனுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கடமையாக இருக்க முடியும். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.